மக்கள் மேல கைய வச்சா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத சிறப்பா செஞ்சு காட்டிட்டாங்க. ஜாதி மதம் இனம்னு சொல்லி எல்லாரையுமே பிரிச்சு ஆட்சி செய்ய நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இது இலங்கை மக்கள் சொல்லி கொடுத்தா மறக்க முடியாத ஒரு பாடமா தான் இருக்கும். கேவலம் சிலருக்கு காசை கொடுத்தும் இன்னும் சிலரை மிரட்டியும் தனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசும்படி ஒரு குழுவே அமைச்சிருந்தான். அப்படி அவன் அனுப்பிச்ச குழு மூலியமா மக்களிடையில பிரிவை ஏற்படுத்தி போராட்டக்காரர்கள் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நினைச்சான். காசு கொடுத்து போலியானவர்களை அனுப்பின அவனும் அந்த பேச்சு எல்லாத்தையுமே கேட்டு வந்து போராட்டம் பண்ணி கலவரத்தை ஏற்படுத்த நினைச்ச எல்லாருமே கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க சாக்கடை தண்ணில நீச்சல் அடிப்போம். இந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, அமைச்சரவையை சேர்ந்த ஒரு மந்திரி இந்த எல்லா விஷயத்தையுமே பாத்துன்னு இருக்க முடியாம தூக்கு போட்டு இறந்திருக்காரு அப்படிங்கறதுதான் பாரா. அப்படி பார்த்தோம்னா நாட்டு மக்கள் நாம கடந்த காலங்கள்ல ஏன் நவடேஸாவே பட்டினி இருக்க கஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமானவங்க தூக்கு போட்டு சாகணும். பட் நாட்டு மக்கள் நாங்க யாருமே அப்படி பண்ணல. பட் அரசாங்கம் நீங்க நாட்டு மக்கள் எல்லாரோட வயிற்று எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு பல நாட்கள் கூட நின்னுக்கும். பட் ஏசி காலத்துல ஓசியா எல்லாத்தையுமே அனுபவிக்கிற உங்களை மாதிரி மடையனுங்களுக்கு இது என்னைக்குமே புரியாது. பட் இனிமே ஐ மீன் மே 9ஆம் தேதியில இருந்து இனிமேல் மக்கள் நாங்க யாரு, இவ்வளோ நாளா ஏன் இவ்வளோ பொறுமையா இருந்தோம், எங்களோட பொறுமை தான் என்ன அப்படிங்கறது இனிமேல்ட்டு நல்லாவே புரியும். இப்ப நம்ம எல்லாருமே வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, அரசாங்கத்தை சேர்ந்தவங்களோட வாகனம் வீடுன்னு சொல்லி எல்லாமே தீவிட்டு எரிகிறது. இது எல்லாத்துக்குமேயான ரீசன் என்னன்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு, ஒரு பொழுதும் மனம் உடைந்திடாதே. நல்லவ யாரு